வணக்கம். இன்று பிப்ரவரி மாதம் 15 தேதி புதன்கிழமை. ஐபி கோல்டன் சில்வர் ஹவுஸ் ஆதரவில் குட் ஈவினிங் கனடா .com தேசியம் நேஷன் .com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். 2009 பின்னர் ஜனவரி மாதத்தில் வீடு விற்பனை மிக குறைவாக பதிவாகியுள்ளது. கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டின் ஜனவரி மாதத்தில் வீடு விற்பனை 37.1% குறைந்துள்ளதாக கனேடிய ரியல் எஸ்டேட் சங்கம் இன்று தெரிவித்துள்ளது. டிசம்பர் மாதத்துடன் ஒப்பிடும்போது ஜனவரி மாத விற்பனை 3% குறைந்திருக்கிறது. புதிதாக விற்பனைக்கு வரும் வீடுகளின் எண்ணிக்கை ஜனவரி மாதத்தில் மாத அடிப்படையில் 3.3% அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. ஜனவரி மாதம் நாடளாவிய ரீதியில் சராசரி வீட்டின் விலை 6,12,204 இருந்தது. இது 2022 ஜனவரியில் இருந்த விலையை விட 18.3% குறைந்தனவாகும். அடமான வட்டி விகிதங்கள் அதிகரித்து வருவதால் கடந்த ஆண்டு முதல் வீடு விற்பனை சந்தையில் பெரும் மாற்றங்கள் எதிர்கொள்ளப்படுகின்றன. கெனேடிய குடிமக்களாக மாறிய நிரந்தர குடியிருப்பாளர்களின் சதவீதம் குறைந்து வருகிறது. கடந்த 20 இந்த சரிவு பதிவாகியுள்ளது என்று புள்ளிவிபர திணைக்கள தரவுகள் சுட்டிக்காட்டுகின்றன. 2001 முதல் குடியுரிமை அதிகரிப்பில் 40% சரிவை புள்ளிவிபர திணைக்கள தரவுகள் சுட்டிக்காட்டுகின்றது. 2021 கனடாவில் 10 குறைவான ஆண்டுகள் வாழ்ந்த நிரந்தர குடியிருப்பாளர்களில் 45.7% பேர் குடியுரிமை பெற்றுள்ளார்கள். இந்த எண்ணிக்கை 2016 60%, 2001 75.1% இருந்தது. அடுத்த 3 1.45 மில்லியன் நிரந்தர குடியிருப்பாளர்களை கனடாவுக்குள் அனுமதிப்பதன் மூலம் குடியேற்றத்தை அதிகரிக்க விரும்புவதாக கனேடிய மத்திய அரசு கூறியுள்ளது. RCMP ஆணையர் பிரெண்டா லக்கி பதவி விலகுகின்றார். மார்ச் மாதம் 17 பதவியிலிருந்து விலக உள்ளதாக ஒரு அறிக்கையில் அவர் தெரிவித்துள்ளார். இந்த பதவி விலகலை ஒரு தனிப்பட்ட முடிவு என பிரெண்டா லக்கி கூறியிருக்கின்றார். இவரது பல வருட சேவைக்கு பொது பாதுகாப்பு அமைச்சர் மார்க்கோ மெண்டிச்சினோ நன்றி தெரிவித்திருக்கின்றார். அடுத்த ஆணையரை நியமிக்கும் பணியை அரசாங்கம் ஆரம்பிக்கும் எனவும் மெண்டிச்சினோ கூறியிருக்கின்றார். புலம்பெயர்ந்தோரை கனடாவுக்கு வர வேண்டாம் என ஊக்கப்படுத்துமாறு கெனேடிய பிரதமரிடம் கியூபெக் முதல்வர் கூறியுள்ளார். துன்புறுத்தலில் இருந்து தப்பியோடி வரும் மக்களை கனடா வரவேற்கும் என ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்த கருத்து கனடாவில் பலர் தஞ்சம் கூறுவதற்கான காரணமாக கருதுவதாக பிரான்சுவா லெக்வார்ட் கூறியிருக்கின்றார். அமெரிக்காவிலிருந்து கியூபெக் மாகாணத்துக்குள் நுழையும் அதிகமான புலம்பெயர்ந்தோர் வேறு இடங்களுக்கு அனுப்பப்படுகின்றார்கள் என கியூபெக் குடிபரவு அமைச்சர் கிறிஸ்டின் ஃப்ரெஷெட் நேற்று தெரிவித்திருந்தார். வார இறுதியில் கியூபெக் ஊடாக கனடாவுக்குள் நுழைந்த சுமார் 380 பேரில் 8 மட்டுமே கியூபெக் மாகாணத்தில் தங்கியிருந்ததாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஏனையவர்கள் ஒன்டாரியோ உட்பட கனடாவின் ஏனைய பகுதிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார்கள். இந்த நிலையில் கனடாவுக்கான அமெரிக்க தூதரை சந்தித்த கியூபெக் முதல்வர் பாதுகாப்பான 3 ஒப்பந்தம் குறித்த கோரிக்கைகளை மீண்டும் வலியுறுத்தினார். ஹெய்டி நெருக்கடி தீவிரமடைந்துள்ள நிலையில் கரேபியன் தலைவர்களை சந்திப்பதற்காக கனேடிய பிரதமர் பஹாமாஸ் பயணமாகியுள்ளார். பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இன்று பஹாமாஸ் பயணமானார். அங்கு கரேபியன் சமூகத்தின் உறுப்பினர்கள் ஹெய்டியில் எதிர்கொள்ளப்படும் நெருக்கடி உட்பட பிராந்திய பிரச்சினைகளை விவாதிக்க கூடுகின்றார்கள். 20 கரேபியன் தலைவர்கள் உச்சிமாநாட்டில் சிறப்பு விருந்தினராக ட்ரூடோ பங்கேற்கின்றார். ஹெய்டி மக்களுக்கு அரசியல், பாதுகாப்பு, மனிதாபிமான உதவிகள் குறித்து விவாதிக்க இந்த பயணம் அனுமதிக்கும் என்று பிரதமர் அலுவலகம் கூறியுள்ளது. டொரண்டோ நகர முதல்வர் பதவியிலிருந்து விலகும் ஜான் டோரியின் முடிவு சரியானது என்று துணை பிரதமர் கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் தெரிவித்திருக்கிறார். கோவிட் தொற்று காலத்தில் தனது அலுவலக ஊழியர் ஒருவருடன் உறவில் இருந்ததை ஏற்றுக்கொண்ட பின்னர் நகர முதல்வர் பதவியிலிருந்து விலகுவதாக ஜான் டோரி கடந்த வெள்ளிக்கிழமை அறிவித்திருந்தார். இது சரியான அவசியமான முடிவு என்று டொரண்டோ நகரின் யூனிவர்சிட்டி ரோஸ்டேல் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினரான கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் கூறியிருக்கிறார். அதேவேளை ஜான் டோரியை பதவியிலிருந்து விலக வேண்டாம் என கூறிய அரசியல் பிரமுகர்களில் கிறிஸ்டியா ஃப்ரீலாண்டும் ஒருவரென வெளியான செய்திகளை அவர் மறுத்துள்ளார். ஃபீஃபா 2026 உலகக்கோப்பைக்கு கனடா தகுதி பெற்றிருக்கிறது. ஃபீஃபா இன்று இதனை உறுதிப்படுத்தியுள்ளது. 2026 உலகக்கோப்பையை நடத்தும் 3 இந்த போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளன. அதில் கனடாவும் ஒன்றாகும். 36 முதல் முறையாக கடந்த ஆண்டு கனேடிய ஆண்கள் அணி ஃபீஃபா 2026 உலகக்கோப்பைக்கு தகுதி பெற்றது. ஐபி கோல்டன் சில்வர் ஹவுஸ் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.